ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் பேசாம இருந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிருப்பீங்க. அதத்தான் சொல்ல போறேன். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். அது இந்த உலகத்து மேல உங்களுக்கு இருக்க பார்வையவே மாற்றக்கூடியதா இருக்கும். என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சு வச்சா என்ன ஆகும்? பயாலஜி படிச்ச எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்குன்னு இல்ல மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மூச்சுங்கிறது நம்ம சுய நினைவுல இல்லாம இருந்தா கூட தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும். குழந்தை பிறந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு வளருது, ஆனா மூச்சு விட யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. பிறந்ததுமே தானா நடக்கிற ஒரு விஷயம் அது. ரொம்ப ஆர்வத்தோடு சுத்தி இருக்க விஷயங்களை மறந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம மூச்சு விடுறதே நமக்கு தெரியாது. இப்படி இருக்கும் போது ஒருத்தர் வேணும்னே மூச்ச பிடிச்சு வச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல தண்ணிக்கு அடியில நீந்த கத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஆக்சிஜன் இல்லாம இருந்தா மூளைக்கு ஒருவித சைகை கிடைக்கும். அதுக்கு பிறகு திடீர்னு மூளை செயல் இழந்துரும், அதாவது சுயநினைவை இழந்துருவீங்க. அதுக்கு பிறகு மூச்சு விடுறது மீண்டும் தொடரும். அந்த சமயத்துல கீழே விழுந்தா தலையில அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சு வச்சிருக்கனால எதுவும் ஆக போறதில்ல. ஆனா அந்த சமயத்துல மயங்கி கீழே விழும்போது தலையில ஏதாவது அடிபட்டு காயங்கள் ஏற்படத்தான் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருடத்துக்கு குளிக்காம இருந்தா என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். தினமும் ஒரு சில பழக்கங்களை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காலையில எழுந்ததும் பல் துளக்கிறது குளிக்கிறதுன்னு செய்வோம். இத பத்தி தனியா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுவும் குறிப்பா காலை நேரங்கள்ல சரியா செஞ்சிருவோம். ஆனா ஒரு முழு வருடத்துக்கு குளிக்காம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் குளிக்காம இருந்தா ஒன்னும் தப்பில்லைன்னு கூட சொல்வாங்க, அவங்க எல்லாம் எப்படியும் சமாளிச்சிருவாங்க. ஒரு சில நறுமண குணம் கொண்ட திரவியங்களை பயன்படுத்தி குளிக்காம இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில நடத்தின ஒரு ஆய்வோட முடிவுல ஒரு வருடத்துக்கு குளிக்காம இருந்தா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வியர்வையால டெட் ஸ்கின் செல்ஸும் பாக்டீரியாவும் அவங்க உடல்ல துர்நாற்றத்தை ஏற்படுத்தும்னு, கரும் புள்ளிகள், ஃபங்கஸ் தடயங்கள், இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப், பிசுபிசுப்பான முடிகள், கை கால் விரல்களுக்கு இடையில அதிக திடமான அழுக்கு போன்றவை ஏற்படும். திரும்ப பழைய நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு குளிக்காம இருந்தா எதுவும் தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். பார்வையற்றவர்களின் கனவு எப்படி இருக்கும்? நம்ம உலகத்துல இருக்க மர்மங்கள்ல கனவும் ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கனவு எப்படி வருது, எதனால் அப்படி நிகழுதுன்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. நம்ம தூங்கும் போது வர்ற இந்த கனவு கதைகள் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருமே சரியா சொன்னதில்ல. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கனவு ஏற்படும். பொதுவா நிறைய பேருக்கு வரக்கூடிய எண்ணம், பார்வை இல்லாதவங்களுக்கு கனவு வருமா, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான். பொதுவான கருத்துல கனவு அப்படிங்கிறது நம்மளோட உணர்வுகள், அனுபவங்களுடைய நினைவுகள். பிறவியிலேயே பார்வை இல்லாதவங்க அல்லது இதுவரைக்கும் எதையுமே பார்த்தது இல்ல அப்படிங்கறவங்க கனவுல பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களால அந்த கனவுகளை உணர முடியும். இது எப்படி நடக்குதுன்னு அவங்களால கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனா சுவை, தொடு உணர்வு மற்றும் மனம், இது மாதிரி பார்க்காம நடக்கக்கூடியத உணர முடியும். அவங்களால கேட்க முடியும், நுகர முடியும், உணர முடியும். அதையெல்லாம் கனவா பிரதிபலிச்சுப்பாங்க. ஆச்சரியமானதான் இருக்கு. ஒரு வருடத்துக்கு பேசாம இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு நிறைய பேரை சந்திக்கிறோம், நிறைய விதமான விஷயங்களை பேசுறோம். வீட்டுல, அலுவலகத்துல, தெருல, பேருந்துலன்னு போகும் இடங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயம் பேசியே ஆகிறோம். ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் சராசரியா 8000 வார்த்தைகள் பேசுறோம். திடீர்னு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி இருக்கும், என்ன ஆகும்? பர்சனல் சேலஞ்சுக்காகவும் இருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காகவும் கூட இப்படி ஒரு முடிவை எடுக்கலாம். மனித தேவைகளுக்கு கட்டாயம் பேசியே ஆகணும். ஆனா ஒரு வருஷத்துக்கு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணினா
அவங்க குடும்பத்தவங்களும் சுத்தி இருக்கவங்களும் அதை புரிஞ்சு நடந்துப்பாங்க. பேசாம இருக்கிறதால பேசுறத மறந்துடுவாங்களா, தசைகள் அல்லது நாக்கு செயலிழந்து போயிடுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா பேசலைய தவிர மற்ற அன்றாட வேலைகளை செய்துட்டு தான் இருப்பாங்க. என்னன்னா சாப்பிடுறது, தண்ணீர் குடிக்கிறது, பல் துளுக்கிறது, உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுன்னு செய்துட்டே தான் இருப்பாங்க. அதனால உறுப்புகள் செயலிழந்து போகாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அவங்க குரல்ல பேசுறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், மற்றபடி எந்த மாறுதலும் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான முயற்சியா மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.